உபவீதினமூர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத்புண்யஃபலம் த்ரிதண்டஹஸ்தம் ஷரணாகதசார்த்தவாஹமீடே சிகயாசேகரிணம் பதிம் யதீநாம். அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. போன அதிகரணம் சததிகம் அதிகரணம். அங்க என்ன சொன்னோம், ஒரு பிரம்ம வித்து உபாசனத்தை ஆரம்பிச்சு அதுக்கு அவனுக்கு கிடைக்கிற சமயத்துல இவனுடைய பூர்வ அஸ்லேஷம், பூர்வ பாவங்கள், உத்தர பாவங்கள், இது ரெண்டுத்துக்கும் அழிவு. அதாவது பூர்வ முன்னாடி பண்ணின பாபங்கள்லாம் அழிஞ்சு போயிடும், பின்னாடி பண்ற பாபங்கள்லாம் ஒட்டாது அப்படின்ட்டு சொல்லி முடிச்சார். இப்போ அதுக்கு மேல ஒரு விசாரம் வருது. சரி, இவன் வந்து பிரம்ம வித்து புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் இவன் பண்றானோ இல்லையோ, பாப கர்மாக்கள் அழியறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணுமா, புண்ணிய கர்மாக்கள் கூட அழியறது, புண்ணிய கர்மாக்கள் கூட ஒட்டாது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணுமா, எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சந்தேகம் வந்துருக்கும். அதுக்கு பூர்வபக்ஷி, புண்ணியகர்மாக்கள்லாம் அது அழியாது, அவைகள்லாம் புண்ணியகர்மாக்கள் தானே, பாபகர்மாக்கள்ன்றது நமக்கு கெடுதல் கொடுக்கக்கூடியது, கெடுதலை கொடுக்கக்கூடியதுன்றதுனால அதுவான சரி அழிஞ்சிடும் அப்படின்னு. ஆனால் புண்ணியகர்மாக்கள் அப்படி இல்லையே, புண்ணியகர்மாக்கள்லாம் எல்லாருக்கும் பிடிக்குமே. ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, புண்ணிய பலம் இச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக, புண்ணியத்தினுடைய பலத்தை எல்லாரும் ஆசைப்படுவார், ஆனால் புண்ணியத்தை ஆசைப்பட மாட்டார், புண்ணியம் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டார், நமக்கு புண்ணியத்தினுடைய பலன்லாம் வந்துடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவார், ஆனால் புண்ணியத்தை வண்டி இவ பண்ண மாட்டார். அதே மாதிரி நபாப பலம் இச்சந்தி, பாபத்தினுடைய பலம் இருக்கு பாருங்க, அத்த ஆசைப்பட மாட்டார், பாபம் இச்சந்தி மாணவாக, பாபத்தை மட்டும் எல்லாரும் ஆசைப்படுவார், தப்பு பண்றது எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா தப்போட பலன் வண்டி தனக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் பாப்பா எல்லாரும். அதனால புண்ணியத்தை பண்ண விரும்ப மாட்டா, ஆனா புண்ணியத்தினுடைய பலன் வண்டி வேணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அதே மாதிரி பாப பலனை விரும்ப மாட்டா, பாபத்தை மட்டும் பண்ணிடுவா. இத மாதிரி லோகத்துல இருக்குது. அதனால யாருக்குமே புண்ணிய பலன் பிடிச்சிருக்குதே, புண்ணிய பலன் எல்லாருக்கும் பிடிக்கும், பாப பலன் தான் பிடிக்காது. அதனால பாபம் ஒழியறதுன்னு சொன்னாக்கா சரி, புண்ணிய பலனை வந்து எல்லாரும் விரும்புறாளோ இல்லையோ, பிரம்ம வித்துக்களுக்கு கூட புண்ணிய பலன் தேவை. ஒருத்த வந்து உபாசனம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அந்த உபாசனம் பண்றவனுக்கு எத்தனையோ தேவையா இருக்கே, அவன் உடம்ப காப்பாத்திக்கணும், உடம்ப காப்பாத்திக்கணும்னா அதுக்கு ஆகாரம் தேவை, அந்த ஆகாரம் வேணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தானியங்கள்லாம் தேவை, அந்த தானியங்கள் வேணும்னா மழை வேணும், அப்ப மழை வேணும்னு நம்ம யாகம் பண்ணலாமே, அல்லது மழை வேணும்னுட்டு உபாசனத்தை பண்ணலாம், அதனால அவனுக்கு பலன் கிடைக்கும். இப்ப அவனுக்கு தேவை தானே, இன்னொன்னு மழை வேணும் எதுக்கு, ஆகாரம் கூட சரி உபாசனம் இருக்கான் தபஸ் பண்றான்றான், அவன் தீர்த்துதான் பண்ண வேணாமா, சந்தியாதனம் பண்ண வேண்டாமா, அதுக்கெல்லாம் வேணுமே, பிரமாணாதாரம் பண்றதுக்கு வேணுமே. அதனால மழை முதலானதெல்லாம் வஷ்டி மழை அந்த மாதிரி பிரமாணம் சமர்ப்பிக்கிறதுக்கு அன்னம் இதெல்லாம் ரொம்ப தேவையாச்சு. நாவல் பாக்கம் பெரிய சுவாமி காஞ்சிபுரத்துல எழுந்துள்ளிருந்தார், ஐயாவரத்து சுவாமிக்கும் ஆச்சாரியர். அந்த மகான் வந்து உஞ்சவர்த்தி தான் பண்ணுவார், உஞ்சவர்த்தி பண்ணிதான் அவருடைய நித்தியப்படி ஆராதனமே. ஒரு நாள் என்ன எடுத்து மழை பெய்ய ஆரம்பிச்சுடுச்சு, அதனால உஞ்சவர்த்திக்கு சுவாமியால எழுந்துவிட முடியல. சுவாமி என்ன பண்ணார், ஒன்றும் கவலைப்படல, அறுபடி சுருண்டு போய் படுத்துட்டேரு.
சுவாமி திருவடிவாரத்துல யார் எதை சமர்ப்பிச்சாலும் வாங்கிக்க மாட்டேன், பிரதிகிரகமே பண்ண மாட்டேன், அதெல்லாம் எடுத்துன்னு போவான், எடுத்துன்னு போயிடு அப்படின்னு விடுவார். எதுவுமே வாங்கிக்க மாட்டார் சுவாமி. அந்த உஞ்சவர்த்தி பண்ணிட்டு எது கிடைக்கிறதோ அதுதான் பண்ணியாகும் சுவாமி. அப்போ இவர் சயன் செஞ்சுக்கிறத பத்தி ஜஸ்டிஸ் வரதாச்சாரியர்னு சொல்றா சில பேர், ஜஸ்டிஸ் ஸ்ரீனிவாசாச்சாரியர்னு சொல்றா சில பேர், எனக்கு ஸ்பஷ்டமா தெரியாது. ஆனா ஜஸ்டிஸ் சுவாமியினுடைய திருவடி, அவர் சிஷ்யர், இது தெரிஞ்சு கொடுத்து அந்த ஜஸ்டிஸுக்கு. அந்த சுவாமி என்ன பண்ணாருனாக்கா, சுவாமி திருமாலைக்கு அரிசி எடுத்துன்னு வந்துட்டேன். சுவாமி என்ன பண்ண, இது எதுக்கு எடுத்துன்னு போ, எடுத்துன்னு போ, அதெல்லாம் வேண்டியதில்லை, அதெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னுட்டு சுவாமி கத்த ஆரம்பிச்சுட்டாராம். அப்போ உடனே அவர் பெரிய வக்கீல், அவர் சாதிச்ச அந்த வக்கீல் சுவாமி சாதிச்ச ஜஸ்டிஸ், இப்ப என்ன எடுத்துன்னு போனோம், நான் சுவாமிக்கு என்ன எடுத்துன்னு வந்தேன், இப்போ சுவாமிக்கு அடைய அரிசி எடுத்துன்னு வரல, எனக்கு ஒண்ணும் இல்ல, சுவாமியுடைய அனுஷ்டானம் வைராக்கியம் எல்லாம் ரெண்டுமே எனக்கு பிடிக்கும், சுவாமி வைராக்கியத்தையும் கெடுக்க மாட்டேன் அனுஷ்டானத்தையும் கெடுக்க மாட்டேன். சுவாமி நித்தியபடி வைஷ்வதேவம் பண்ணணும்னாக்க அன்னரூபமா பண்ணணும். எல்லாரும் இந்த காலத்துல ஜலரூபமா பண்ணிடுவா, துவாதசி அமாவாசியை மாசவர்ப்பு இதுக்கு மொத்தம் அன்னரூபமா பண்ணுவா, மற்றபடி எல்லாம் ஜலத்தினாலே எதுனா தீர்த்தத்தை இது பண்ணிட்டு மந்திரத்தை சொல்லி விட்டுடுவா வைஷ்வதேவம். ஆனா சுவாமி வந்து நித்தியப்படி அன்னரூபமா தான் பண்ணிட்டு இருந்தார் இத வைஷ்வதேவத்தை. அது இவர் சொன்னார் ஜஸ்டிஸ், சுவாமி வந்து குஞ்சவர்த்திக்கே எழுந்துள்ளிய ஆகலையாம், அதனால ஆத்திர பிரசாதமே பண்ணலையாம், பிரசாதம் பண்ணாட்டாக்க பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியாது பிரசாதத்தை, அந்த பிரசாதம் இருந்தாதான் வைஷ்வதேவம் பண்ண முடியும். இப்ப பெருமாளுக்கும் ஒண்ணும் சமர்ப்பிக்கல, வைஷ்வதேவமும் பண்ணல, அப்படி இருந்தாக்கா சுவாமியினுடைய அனுஷ்டானம் என்ன ஆகுது, அதனால சுவாமி அனுஷ்டானம் எனக்கு முக்கியம். சுவாமி வந்து என்ன பண்ணணும், இப்ப பிரசாதம் பண்ண போறா, பிரசாதம் பண்ணணும்னா பெருமாள் ஆராதனை பண்ணி அதை சமர்ப்பிச்சிடணும், சமர்ப்பிச்சுட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து வைஷ்வதேவம் பண்ணிடணும், அவ்வளவுதான். சுவாமி அம்சைய கூடாது, சுவாமி அம்சைன்னா அர்த்தம் நல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே சுவாமி வாஸ்தவம் தான் அவர் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் பண்ண சொல்லி அதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டார், வைஷ்வதேவம் பண்ணிட்டார். ஆனா பெருமாளுக்கு சமர்ப்பித்த பிரசாதம் சாப்பிடாம இருக்க முடியுமா, அம்சிட்டார் சுவாமி. எல்லாரும் அந்த சிஷ்யரை ஜஸ்டிஸ அப்படி கொண்டாடினாலும், ஏன் அப்படின்னா ஒரு பிரம்மவித்தானவன் எதையுமே எதிர்பார்க்க மாட்டான், எதுவுமே தேவையில்லை, ஆனால் மழை வேணும் அன்னம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம், ஒரு வஸ்திரம் வேணாமா, மானத்தை காப்பாத்துறதுக்கோசரம் ஒரு வஸ்திரம் வேணாமா, அதனால இதெல்லாம் தேவைதானே. ஆகையினால இது சுவாமியினுடைய சரித்திரத்துல நடந்தது, கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆயிருக்கும் இதெல்லாம் நடந்து, அப்படிப்பட்ட மகானுபாவர். அதனால எதுக்கு இது சொல்ல வரேன்னா, யாருமே எதிர்பார்க்க மாட்டா, ஆனால் பெருமாள் ஆராதனம் பண்றதுக்கு அன்னம் வேணும், வைஷ்வதேவம் பண்றதுக்கு அன்னம் வேணும், அன்னம் வேணும்னாக்கா ஜலம் வேணும், அதுக்கோசரம் புண்ணிய யாகங்கள் பண்ணணும், யாகத்தை பண்ணி அந்த ஜலத்தை எல்லாம் சம்பாதிச்சு தானியத்தை விளைவிச்சு அதை வச்சுட்டு தானே எல்லாம் பண்ண முடியும், அதனால அது கூடாதுன்னு சொல்ல முடியுமா நீ, அதனால புண்ணிய கர்மாக்களை அனுஷ்டிக்கிறதோ அதனுடைய பலனை அனுபவிக்கிறதோ அவசியம் தேவை பிரம்ம வித்து கூட. ஆகையினால இந்த ஒரு பிரம்ம வித்தானவன் இது மாதிரி இதெல்லாம் யாகெல்லாம் பண்ணினான்னாக்க அந்த புண்ணியங்கள்லாம் போகாது அழியாது, வித்தியினால பாபங்கள் அழியட்டும், உத்தர பாபங்கள் தொடாது ஒட்டாது, பூர்வ பாவங்கள் அழிஞ்சிடும் அது ஒத்துக்கிறோம், ஆனால் இந்த புண்ணிய கர்மாக்கள் அதனுடைய பலன்கள் இருக்கு பாருங்க அது மாத்திரம் பிரம்மவித்துக்கும் தேவைதான், பிரம்மவித்துக்கும் அது தேவையா இருக்கிறதுனால அவைகள் அழியவே அழியாது அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபமா இருக்கு. ஆனால் அதற்கு சமாதானம் அப்படி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. புண்ணிய கர்மாக்கள்லாம் கூட ஒட்டாது, நாசத்தை அடைஞ்சிடும், முன்னாடி பண்ண புண்ணிய கர்மாக்கள் நாசத்தை அடைஞ்சிடும்,
அதன் பிறகு பண்ற புண்ணிய கர்மாக்கள் ஒட்டாது. இதுதான் சித்தாந்தம். ஏன் அப்படின்னாக்க, புண்ணியம்ன்றதே நம்ம விரும்பி பண்றது, அதுவும் அது என்னது, பலனை விரும்பி பண்றது. பலனை விரும்பி பண்ணாக்க அது பிரம்மவித்துக்கு ஏற்றம் இல்லை, பிரம்மவித்துக்கு அது ஏற்றமே கிடையாது. காரணம் கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன அப்படின்னு பெருமாள் உபதேசிட்டு போயிட்டார். பலத்துல நமக்கு அதிகாரமே கிடையாது. அதனாலதான் ஒரு பிரம்மவித்தா இருக்கிறவன், பழனிகாந்தியா இருக்கிறவன் மோக்ஷத்தை கூட தனக்குன்னு நினைக்க மாட்டான். நாமம ஸ்ரீபதேரேவ அப்படிதான் நினைச்சு நான் பண்றான் பரமேகாந்த். ஆகையினால அவனுக்கு இந்த மாதிரி புண்ணிய கர்மாக்கள் பண்ணி அந்த பலனை எதிர்பார்க்கறதுன்றது தவறு. அதை எதிர்பார்த்துதான் இவன் பண்றான். அதுவும் எப்படி, எப்ப எந்த காலத்திலயோ எந்த ஜென்மாவிலையோ, என்ன கோடான கோடி ஜென்மாக்கள், அதுல எந்த ஜென்மாவில எத்தனை புண்ணியம் பண்ணானோ அதனுடைய பலன்லாம் எவ்வளவு அப்படியே சேர்ந்துருக்குதோ தெரியாது. அதெல்லாம் இன்னும் அனுபவிக்கலாமே. அதனால அவைகள்லாம் அழிஞ்சிடும்னு சொல்றதுதான் சரி. ஏன்னா அது அழியாம இருக்காது, அவைகளும் போயிடும். ஏன் அப்படின்னாக்க, லோகத்துல புண்ணிய கர்மாக்களை பண்றவெல்லாம் என்ன பண்ற, நான் புண்ணியம் பலத்தை எதிர்பார்த்து பண்ணிட்டான். அதனால என்ன பண்றான்னாக்க, நான் பண்ணினேன்னு சொல்றான். அதனால அகங்காரம் வருது, மமக்காரம் வருது. இது ஒரு பிரம்மவித்துக்கு பரம விரோதம், பிரம்மவித்துக்கு அது விரோதம். நீர் நுமதென்றவை வேர் முதல் மாய்த்து இறைசேர்மீருக்கு அதனே நிறை இல்லைங்கிறார் ஆழ்வார். அதனால நீர் நுமது என்றவை சர்வாத்தனா விட்டுடணும். வேர் முதல் மாய்த்து அப்படியே வேரோட புடுங்கி எரிஞ்சிடணும். ஆனால் புண்ணிய கர்மாக்கள் பண்றவா மத்திரம்தான் அகங்காரத்தோடையும் மமகாரத்தோடையும் இருக்கா. அந்த அகங்காரத்தையும் மமகாரத்தையும் உண்டு பண்றது இந்த புண்ணிய கர்மா தான். அதனால இந்த புண்ணிய கர்மான்றது நமக்கு தேவையற்றது, நமக்கு தேவையற்றது. ஆகையினால அந்த புண்ணிய கர்மா போயிடணும். லகு சித்தாந்தத்துல ஸ்ரீபாஷ்யத்துல புண்ணியஸ்யாபி பாபசப்தாபிதேயத்தம் அப்படின்னு சாதிக்கிறார் பெருமானார். புண்ணிய கர்மா கூட பாபசப்தத்தினால சொல்லப்படுகிறது அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா எது நமக்கு தேவையற்ற கெட்ட குணங்களை கொடுக்குமோ, கெட்ட பேரை கொடுக்குமோ, அது அத்தனையுமே பாபங்கள் தான். அதுல புண்ணியம் ஏன் சொல்றோம் அப்படின்னாக்க, பிரியத்தை கொடுக்கறது, சுகத்தை கொடுக்கறது. புண்ணியமான கர்மாக்கள்லாம் சுகத்தை கொடுக்கும், பாபமான கர்மாக்கள்லாம் துக்கத்தை கொடுக்கும். அதனால இது வந்து நாம சொல்லல, விஷ்ணுபுராணத்துல பராசரர் மைத்ரேயருக்கு சாதிக்கிறார். நரக சுவர்க்கசம் ஏவை பாப புண்ணிய பாப்ப ஏத்து ஜோத்தமா பாப புண்ணிய ஏத்து ஜோத்தமான்னு வரும். நரக்கமோ சொர்க்கமோ அவைகள் தான் புண்ணியம் பாபம் சொல்றது. ஏன்னா நரகம் அப்படின்னாக்க பாபம், துக்கத்தை கொடுக்கிறது. அதே சொர்க்கம் அப்படின்னாக்க புண்ணியம், சந்தோஷத்தை கொடுக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது. இது அல்ப சுகமோ அல்லது அதிகமான சுகமோ எதுவா இருந்தா என்ன, இந்த புண்ணியத்தினால கிடைக்கிறது. அதனால அந்த மாதிரி கிடைக்கிறது. அது கிடைச்சது என்ன என்ன இருது, எல்லாருக்கும் அகங்காரம் மெல்லிட்டு போறது. நீங்க பாருங்க, நிறைய பணம் இருக்கிறவா, சந்தோஷமா இருக்கிறவா, பெருமாள் கூட கடமையே கை கூப்புவோம், படாடோம் இருக்கும், அகங்காரம் இருக்கும், எல்லாம் நான் அப்படிங்கறது வந்துருச்சோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கெடுதல் தான் அது. நிறைய பேர் அடியேன் பார்த்திருக்கேன், நீங்களும் நானே பார்த்திருக்கிட்டு உங்களை மாதிரி அனுபவிச்சால் எவ்வளவு பார்த்திருப்பீங்க. அதனால இது வந்து கெடுதல். அகங்காரத்தையும் கர்வத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த புண்ணியம்ன்றது. அப்படிப்பட்ட புண்ணியங்கள்லாம் நமக்கு தேவையில்லை, ஒரு பிரம்மவித்துக்கு கூடவே கூடாது. சரி, இப்போ ஒரு பெருமாளாராதனம் பண்றதுக்கு அன்னம் வேணும், சரீர போஷணத்துக்கு அன்னம் வேணும்,
இதுல வந்து ஸ்ரீமத் ரகசிரேசாரத்துல ஒரு ஸ்லோகம் உதாரிக்கிறார் சுவாமி தேசிகன். ஷரீராரோக்கியமத்தாம் போகாம் செய்வ ஆனுஷங்கிகான் ததாதி தியாயினான் நித்தியம் அபவர்க்க பிரதோ ஹரிஹி. மோக்ஷத்தையே கொடுக்கக்கூடிய பகவான் கிட்ட மோக்ஷத்தை நாம பிரார்த்திச்சோம்னாக்க பெருமாள் என்ன பண்ணுவேனா, மோக்ஷம் தானே உனக்கு வேணும், அதுக்கு நீ உபாசனம் பண்ணணும். உபாசனம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். ஆரோக்கியம் வேணும்னா நல்ல புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிடணும். அதனால இது அத்தனையும் உடம்பு, உடம்பினுடைய ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியம் இருந்ததுன்னாக்கா அதுக்கு ஆயுசு, ஆயுசு அதிகமாகும். இவைகள்லாம் தேவைன்னாக்கா போகங்கள் வேணும். இது அத்தனையும் மோக்ஷத்தையே கொடுக்கக்கூடிய எம்பெருமான் எல்லாத்தையும் கொடுக்கறான். அதனால மோக்ஷத்தை பெருமாள்கிட்ட பிரார்த்திங்கோ. மோக்ஷத்தை பிரார்த்திச்சாக்க பெருமாள் இதுக்கு வேண்டியது அனைத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு இருக்கு. இப்போ இது வந்து இதுவும் தானே புண்ணிய பலன் தானே, இந்த புண்ணிய பலனும் போயிடும்ன்றியா நீ? இந்த புண்ணிய பலன் வேணுமா வேணாமா பிரம்மத்துக்கு? பிரம்மத்தா இருக்கிறவனுக்கு இதெல்லாம் வேணுமே, ஏன்னா ஜலம் வேணும், அன்ன வேணும், எல்லாம் வேணுமே. அதனால அதை என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் வாஸ்தவம், அது தேவை. தாத்பரிய சந்திரிகையிலையும் சுவாமி தேசிகன் அதை சாதிச்சிருக்க. அதாவது புண்ணிய பலன்கள்லாம் போயிடும்ன்றது உண்மைதான், ஆனால் இது வந்து உபாசனத்துக்கு உபயோகமா இருக்கு, நம்மளுடைய சுகத்துக்கு உபயோகம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். புண்ணிய பலன்றது, புண்ணிய பலன் அப்படிங்கிறது நான் சொர்க்கம் வேணும், எனக்கு பசுமாடு வேணும், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு புத்திரன் வேணும் அப்படின்னு ஒருத்தன் பண்ணினான்னு வச்சுக்கோங்களேன், அது சுவார்த்த சிந்தனை. ஆனால் நான் உபாசனம் பண்ணணும், அந்த உபாசனத்துக்கோசரம் எனக்கு தீர்த்தம் வேணும், எனக்கு ஜலம் வேணும், அன்னம் வேணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். இப்போ அந்த உத்தேசம் மாறி போயிடுறது பாருங்கோ, உத்தேசம் மாறி போயிடுறது. ஒரு உதாரணம் சொன்னா சுலபமா புரியும். தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, இது சொன்னா இந்த காலத்துல பெரிய தகராறே வரும். யதீஸ்வரால் இருக்க அலுவலிய சன்னியாசிகள் அவ பார்த்ததோ அவ தொட்டதோ அவ மீதி அவ சாப்பிட்ட மீதியானதோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற. அவ தொட்டதையோ இந்த காலத்துல அது பாக்கியமாவே எடுத்துக்கிறான் ஆச்சாரியால், அதனால அவ எடுத்துக்கிறான்றது வேற, அது வேற. ஆனால் பொதுவாக இது இப்படி இருக்கு. இத வந்து இது சில ஆதாரங்கள்லாம் என்ன பண்றான்னாக்கா, இப்ப ஆண்டவன் ஆசிரமம் அகோல் மடம் வந்தான்னு வச்சுக்கோங்க, அவ வந்து வெளியில் மடப்புள்ளியில பண்றத சேர்த்துக்க மாட்டார். அதே அந்த யதீஸ்வராளுக்கு உள்ள தெரிய பண்றா பாருங்க, அங்க சேர்த்துப்பான். நிறைய பெருசா சாப்பிட்டு அப்படியே பார்த்திருக்கேன். இத பத்தி அப்படி எனக்கு சந்தேகம் வந்தது, இத மாதிரி கூடாதுன்னு சொல்றேன். இவன் எல்லாம் ஆச்சாரம் செய்தா, இதெல்லாம் அடியே 20 வருஷம் முன்னாடி, அப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு, இப்பவும் தெரியாது அப்போ. இதை அடியேன் ஒரு பரமைக்காந்தி அந்த ஆச்சாரசீலர் அவர்கிட்ட இதை கேட்டேன். அவர் அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொன்னார். என்ன சொன்னார்னா, இதுவாறு இந்த இடத்துல இந்த ஆகாரம் இருக்கே யார் பண்றான்னு முக்கியம், எதுக்கு பண்றா, என்ன உத்தேசம் என்னன்னு முக்கியம். அதாவது தன்னுடைய பெருமாள் ஆராதனத்துக்கோசரம் பண்றது அது. அதனாலதான் பாருங்க, அகோயில் மடத்திலேயோ ஆண்டவன் ஆசிரமத்திலேயோ பவுண்டரீர் ஆசிரமத்திலேயோ எங்கேயுமே இந்த சுவாமி ஆராதிக்கிறாரோ இல்லையோ, யதீஸ்வரர் ஆராதிக்கிறாளே, அந்த பெருமாளை சமர்ப்பிக்க மாட்டா பிரசாதத்தை. உள் மடப்புள்ளியில அந்த ஆச்சாரியருக்கோசரம் பிக்ஷசாயிக்கிறதுக்கோசரம் தெரிய பண்ணுவா. அந்த பெருமாள் அங்க ஒரு பெருமாள் நின்றிருப்பார், அவருக்கு யார் பிக்ஷசாயிக்கிறாளோ அவ ஆராதனை பண்ணுவா. அந்த பெருமானுக்கு பண்ண பிரசாதம் இது. அததான் அந்த யதீஸ்வராளுக்கு பிக்ஷ சாய்க்கிறார். உத்தேசம் என்னன்னு பாருங்கோ, உத்தேசம் எந்த பெருமாளுக்கு, யதீஸ்வரால் பண்ற ஆராதனை பண்றாளே அந்த பெருமாளுக்கா அல்லது இந்த பெருமாளுக்கா அப்படின்னா, இந்த பெருமாளுக்கு பண்ற, இந்த பெருமாளுக்கு பண்ணிட்டு அதை தான் அவளுக்கு சமர்ப்பிக்கிறார், அவளுக்கு சமர்ப்பிக்கிறார். இதனாலதான் அந்த காலத்துல சன்னியாசிகள் வந்து பிக்ஷைக்கு பிரார்த்திப்பா கிரகஸ்தான், எல்லாரும் சுத்தமா இருந்தா
ஆச்சாரம் செய்யறாள், எல்லாரும் ஸ்ரோத்ரியாள், அதனால பிக்ஷைக்கு பிரார்த்திப்பார். அப்ப இவெல்லாம் எழுந்துள்ளுவார் கிரீஸ்வரர். அந்த அந்த சன்னியாசிக்கு இவ பிக்ஷை இட்டு அவ அம்சி, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பிரசாதத்தை இவ எல்லாரும் செய்வார். திருமாலையில் இருக்கிறவா எல்லாம் இப்போ அது எதி திருஷ்டம் எதி அந்த உத்தேசம் தான் முக்கியம். எது உத்தேசம், அது எந்த பெருமாளுக்கு பண்றா, யார் கோசனம் பண்றா அப்படின்னு பார்க்கணும். அத மாதிரிதான் இந்த இடத்துலயும் இந்த உபாசனம் பண்றானே அந்த பிரம்மத்து தான் பண்ற உபாசனத்துக்கோசனம் தானியம் வேணும், ஜலம் வேணும் அப்படின்னு அபேட்சிக்கிறான். அப்படி அபேட்சித்தான் நினைச்சுக்கோங்க, அது தோஷம் கிடையாது. அதே நான் இருக்கணும், என் உடம்பு நன்னா இருக்கணும், என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், இந்த சுவார்த்த சிந்தனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அகங்காரம் அபகாரம் தான் அங்க நிற்கிறது. ஆதரனால இது இல்லை, அந்த எதிர்பார்ப்பும் இந்த எதிர்பார்ப்பும் வேற. அதனால என்ன உத்தேசமோ அதை பார்க்கணும். அதனாலதான் நால்பாகம் பெரிய சுவாமி என்ன பண்ணார், ஆராதனம் பண்ற, என்னைக்குமே யார்கிட்டையும் பிரதிகிரகம் பண்ண மாட்டார், யார் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டார். அப்படிப்பட்ட மகான் அன்னைக்கு ஜஸ்டிஸ் கொண்டு வந்து கொடுத்த அந்த அரிசியை வச்சு பிரசாதம் பண்ணி திருமாவளி சமைச்சு வயசு பண்ணி அவர் சேர்த்துட்டார். காரணம் அங்க பிரமாண பிரசாதமா போயிடுச்சு, சுவார்த்த பிரவருத்தி இல்லை. அங்க தனக்கோசரம் பண்ணினாதான தவறு, அவர் உஞ்சவர்த்தி எடுத்ததும் திருமாவளக்கோசரம் தான், அந்த ஜஸ்டிஸ் கொடுத்ததும் திருமாவளக்கோசரம், அதனால அதை கிரகிச்சுண்டு. அதே பாருங்க காலக்ஷேபம் சாய்க்கிற சமயத்துல யாரோ வேஷ்டி வந்து புதுசா கொண்டு வந்து சமர்ப்பிச்சா, சுவாமி சாதிச்சேரான், நான் என்ன பண்ண போறேன் இந்த வேஷ்டியை எடுத்துன்னு போயிடுங்கோ, எனதோ நான் ஒரு வேஷ்டி உடுத்தின்னு இருக்கேன், அதோ மேல ஒரு வேஷ்டி உழைச்சிருக்கேன், உள்ள வச்சு நான் என்ன பண்ண போறேன், எடுத்துன்னு போயிடுங்க எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சுவாமி வாங்க மாட்டேன்ட்டார். சுவாமி யாரோ வந்து ஒரு தாம்பாளம் நிறைய பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் எல்லாத்தையும் வச்சு கொடுத்தாலும் சுவாமி என்ன பண்ண, நான் என்ன பண்ண போறேன் வச்சுட்டு அப்படின்னுட்டு காஞ்சிவன வேலை பாராயணக்காரர்கள் அத்தனை பேரும் உணவு பண்ணிட்டு சுவாமி. காரணம் என்னன்னாக்க, தனக்குன்னு பிரவர்த்திச்சாதான் தோஷம், அந்த சுவார்த்தம் புண்ணிய பலன்கள்ல இருக்கு. அதே உபாசனத்துக்கோசரம் பண்ற யாகமோ உபாசனத்துக்கோசரம் வர வேண்டிய அன்னமோ ஜலமோ இது அத்தனையும் பெருமாள் திருவுள்ள உகப்புக்கோசரம் பண்றது, அதனால இது கிடையாது. இது அதுலயும் ஒரு சுவாரஸ்ய சூத்திரக்காரர் சொல்ற, இதுவரையும் பாபங்கள் போயிடும் புண்ணிய கர்மாக்களும் போயிடும் அப்படின்னு சொன்னோம் இல்லையோ, இவைகள்லாம் எப்போ வித்தியை ஆரம்பிக்கச்சே போயிடுறது, வித்தியை ஆரம்பிக்கச்சே இவைகள்லாம் போயிடுறது, எப்ப இவனுக்கு வித்தியை கிடைக்கிறதோ அப்ப போயிடுறது அப்படின்னு அதை சொல்லிட்டோம். அது இப்ப இந்த யா பெருமாள் ஆராதனத்துக்கோசரம் உபாசனத்துக்கோசரம் இவன் புண்ணியம் பண்றான், புண்ணிய பலன்கள்லாம் வருதுன்னு சொன்னோம் பாருங்க, ஜலம் வருது அன்னம் வருது அப்படின்னு சொன்னமே, அதை பத்தி சொல்லச்ச அதுவும் இவன் எப்ப சரீரத்தை விடுறானோ அப்ப அது போயிடும். அந்த புண்ணிய பலன் தன் யாக தன்னுடைய உபாசனத்துக்கோதனை யாகம் பண்ணி இதெல்லாம் பலத்தை அடையிறான் பாருங்க, அது எப்ப போகும்னாக்க தன்னுடைய சரீரத்தை விடுறான் பாருங்க அப்ப அதெல்லாம் போயிடும். சூத்திரக்காரர் சொல்ற பாத்தே தூ அப்படிங்கிற பாத்தே அப்படின்னா விழுச்ச, இந்த உடம்பு விழுந்துருச்சுனாக்க அப்போ இவைகளும் போயிடும், இவைகளும் போயிடும். அதனால ரெண்டு விதமா பிரிச்சுக்கணும், சுவார்த்தபரமாக எத்தனையோ ஜென்மாக்கள்ல பண்ண புண்ணிய கர்மாக்கள் பாப கர்மாக்கள் இவைகள் நாசத்தை அடைகிறது வித்யோத்பத்தி காலத்துல, அதே உபாசனத்துக்கோசரம் வேண்டிய புண்ணிய கர்மாக்கள் இருக்கு பாருங்க அனுஷ்டிச்ச கர்மாக்கள் அவைகள் மாத்திரம் அப்ப போறது இல்லை. ஏன்னா உபாசனம் பண்ற வரையும் அந்த பலன்லாம் இருக்கணும் இல்லையோ, அது மாத்திரம் எப்ப போகும்னாக்க இவன் உபாசனம் முடிஞ்சு உடம்பு விடுறான் பாருங்க அந்த உடம்பு கிழத்தே தான் போகும். அதனால இது தோஷம் கிடையாது. ஆகவே புண்ணிய கர்மாவோ பாப கர்மாவோ எல்லா கர்மாக்களும் எப்ப போகும்னு வித்யோத்பத்தி ஆயிடுத்துன அதெல்லாம் போயிடும், நாசத்தை அடைஞ்சிடும். அதே வித்தியைக்கு ஆரம்பிச்சு அதன் பிறகு அஞ்ஞானத்தினால ஏதோ தவறு எல்லாம் பண்றான் பாருங்க அதெல்லாம் கூட ஒட்டவே ஒட்டாது.
அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார். ஆகவே இது இத்தராதிகரணம் அப்படின்னு பேர். இந்த இத்தராதிகரணத்துல இது விசேஷம். சூத்திரக்காரர் இதர சப்தம் நிறைய இடத்துல பிரயோகம் பண்ணுவார். ஒரு இடத்துல இதர சப்தத்துக்கு அர்த்தம் புண்ணியம் நீங்க அர்த்தம் பண்ணிட்டார், இன்னொரு இடத்துல இதர சப்தத்துக்கு ஜீவன் அர்த்தம், இன்னொரு இடத்துல இதர சப்தத்துக்கு பரமாத்மான்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரே சப்தம்தான் சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக அர்த்தம் பண்ணிக்கணும் அது. ஆகையினால இந்த இத்தராதிகரணத்துல இதை இங்க சாதிக்கிறார். இப்போ வேதாந்த தீப ஸ்ரீசூக்தி சேர்க்கலாம், அர்த்தம் புரியும். இதரஸ்யாப்யேவம் அசம்சேஷா பாத்தேது இதரஸ்யாப்பி ஏவம் ஏவம் முன்னாடி சொன்ன மாதிரி போன அதிகரணத்துல சொன்னா இதரஸ்யாப்பி பாபத்து காட்டிலும் வேறுபட்ட புண்ணிய கர்மாவை கூட அசம்சேஷ ஒட்டாது அழிவை அடைஞ்சிடும் அப்படின்றது. அதே இந்த மோக்ஷ உபாசனத்துக்கோசரம் பண்றானே அந்த புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் பாத்தியத்து சரீரம் சரீர பாத்தியத்து சரீரம் வளர்ச்சியதான் அவைகள் எல்லாம் போகும் அப்படின்னு இங்க சாதிக்கிறார். இதுல வந்து இந்த அதிகரணத்துக்கு அதிதேசம்தான். போன அதிகரணத்துல சொன்ன ஏவம்னு சொல்லிட்டு இல்லையோ சூத்திரக்காரரே சொல்லிட்டாரு ஏவம்னு, முன்னாடி சொன்ன மாதிரிதான் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி சொன்ன மாதிரின்னு சொன்னாக்க அப்படியானாக்க தனியா அதிகரணம் எதுக்கு சொல்லணும்? போன அதிகரணத்திலேயே அதை சொல்லியாச்சு. இப்ப இந்த அதிகரணத்துல சொல்லணும்னா தனியா ஒண்ணு சொல்ல வேண்டாமே, போன அதிகரணம் சொன்னதையே அதிலேயே அர்த்தம் ஆகிட்டுமேன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா பாப லோகத்துல பாபம் வேற புண்ணியம் வேறன்னு பிரசித்தி. அந்த மாதிரி புண்ணியம்ன்றது நல்லதை கொடுக்கறது, சுகத்தை கொடுக்கறது. பாபம் வந்து கெடுதலை கொடுக்கறது. அதனால புண்ணியம் வந்து பிரம்மத்தை கூட அவனுக்கு இஷ்டமா தானே இருக்குது. ஆகையினால புண்ணிய கர்மாக்களுக்கு அழிவு வராதோ அல்லது அது ஒட்டாதுன்றது கிடையாது, அது ஒட்டும் அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அதனால இந்த அதிகரணத்தை இங்க ஆரம்பிக்கிற கிம் அசம்ஸ்லேஷ வினாஷோ புண்ணிய கர்மனோபி சமானோ உத நேதி சம்சய. புண்ணிய கர்மாவு கூட அசம்சலேஷம் ஒட்டுதலின்மை, அந்த மாதிரி விநாசம் அழிதல், இது புண்ணியகர்மாவு கூட சமானமா பாவகர்மா மாதிரி? உத நேதி சம்சயா அல்லது இல்லையா அப்படின்னு சந்தேகம். ஒரு பட்சி புண்ணியகர்ம பலசிய சுகரூபத்தேன, புண்ணியகர்ம பலன் இருக்குதே அது சுகரூபமா இருக்குது, அது எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால விதுஷா அனிஷ்டத்வாபாவா பிரம்மவித்திற்கான வித்வான் அவனுக்கு அனிஷ்டம் இல்லை, ஏன்னா அவனுக்கும் தேவைதானே. அதனால அனிஷ்டத்துவ அபாவா இஷ்டமா தான் இருக்குன்னு அனிஷ்டம் இல்லை. பிரகிருதம் அர்த்தம் திடம் கொடுத்தாங்கிற ஒரு நியாயம் இருக்கு. ரெண்டு இல்லை இல்லை, ரெண்டு மைனஸ் பிளஸ் கொண்டு வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு எதிர்மறை ஒரு நேர்மறையை கொண்டு வந்துடும். அதனால இங்க பாருங்க அனிஷ்டம் அபாவம் ரெண்டும் சேர்ந்தா என்ன அர்த்தம்? இஷ்டம் அப்படின்னு சித்திக்கிறது, திருடமா சித்திக்கிறது. அதனால அனிஷ்டத்துவ அபாவாத்து ந சமானவு, பாபகர்மா மாதிரி புண்ணியகர்மா கூட பாபகர்மாவுக்கு சமானம்தான். அதனால அசம்சேஷம் அந்த மாதிரி இப்ப விநாசம்ன்றது சொல்லக்கூடாது அப்படின்னு ஆக்ஷேபம். ராத்தாந்தஸ்து சித்தாந்தமோ முமுக்ஷோஹோ மோக்ஷ விரோதித்வேன, இந்த மாதிரி அல்ப விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டான்னு நினச்சுக்கோங்கோ அது மோக்ஷத்துக்கு விரோதியா இருக்குது. மோக்ஷ விரோதியா போயிட்டதுனால அனிஷ்டத்துவ சாமியாத், அனிஷ்டத்துவம் எப்படி பாபகர்மா அனிஷ்டமோ அந்த மாதிரி புண்ணியகர்மாவும் அனிஷ்டந்தான். ஏனக மோக்ஷத்தையே விரும்புறவனுக்கு இந்த மாதிரி கர்மாக்கள் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. நம்ம தேவ பிரமாணியின் திருவேங்க முனியானின் ரகணானியின் சேவிக்கிறவர்களுக்கு சாதாரண பிள்ளையார் போய் சேவி
அம்மா அம்மன் கோயில போய் சேவினா இருக்கா பிடிக்குமா? அது பிடிக்காதே. பரமகாந்திகள் நம்ம எல்லாரும் சிவகிருஷ்ணவர் பெருமாளையே சேவிக்கிறோம், அப்படி இவாளோட ஏன் நம்ம சேர போறோம்? சேரவே மாட்டோம். அந்த மாதிரி பகவானையே நம்ம அனுபவிக்க போறோம் மோட்ச திசையில, அதுதான் பரம புருஷார்த்தமா இருக்குது. அதை விட்டுட்டு அல்ப விஷயங்கள்லாம் ஆது விடுவானா இவன்? அதெல்லாம் மோட்சத்துக்கு விரோதி. அதை விட்டுட்டான்னாக்க அதனால அஸ்லேஷ விநாசோ சமானாவேவ, சமானம்தான். பாபகர்மாவுக்கு எப்படியோ அந்த மாதிரி புண்ணிய கர்மாவுக்கும் அவைகள்லாம் சமானமா தான் இருக்கு. சூத்ரார்த்தம் என்ன அப்படின்னா, இதரஸ்ய புண்ணியஸ்ய அப்பி, இதரஸ்யாப்பின்னு இருக்கு புண்ணியஸ்யாப்பி. அப்ப புண்ணியஸ்யாப்பின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாபத்துக்கு சொன்ன மாதிரிதான் புண்ணியத்துக்கு கூட, இதுக்கு ஒண்ணு விசேஷம் இல்லை அப்படின்னு அர்த்தம். புண்ணியஸ்யாபி அனிஷ்ட பலத்துவ சாமியார், அனிஷ்ட பலன் தான், அனிஷ்டமான பலன் தான் இது, இந்த புண்ணிய பலன்கள்லாம். சுவாமி தேசிகன் ஒரு இது உதாரிக்கிறார். ஒரு ராஜகுமாரனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. இந்த பட்டாபிஷேகம் நடக்கிறது அவனுக்கு என்ன பட்டாபிஷேகம்? மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்க போகுது. அந்த பட்டாபிஷேகம் நடந்ததுன்னா அவன் இந்த ஜகத்துல இருக்கிற அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அனுபவிக்க போறான். அந்த சமயத்துல நாளைக்கு பட்டாபிஷேகம், இன்னைக்கு ராத்திரி முழிச்சுட்டு இருக்கணும். அவ ராத்திரி முழுக்க முழிக்கணும், தூக்கம் தூங்கக்கூடாது. அது மாதிரிதான் சன்னியாசாசனம் வாங்கிக்கிட்டே தூங்கக்கூடாது, ஏன்னா எப்பேற்பட்ட அவசரம் ரிசம் அவசரம் ஆச்சு அப்படின்வா. அப்படிப்பட்டவன் அவன் என்ன பண்றானா, ஒரு சேட்டி அங்க வேலை செய்யற சேட்டி கிட்ட போய் உனக்கு ஆசை வந்துருப்பான். அது எவ்வளவு நிஷித்தம், அது தேவையில்லையே இவனுக்கு. ஏன்னா இவன் மோக்ஷத்தையே விரும்புறவன், மோக்ஷத்தை விரும்புறவனுக்கு இந்த மாதிரி அல்ப விஷயங்கள்ல அவனுக்கு வரக்கூடாது. வந்தது அவனை கீழே தள்ளிடும். அந்த மாதிரிதான் ஒரு இளவரசன் ராஜகுமாரன் பட்டாபிஷேகமா ஆக போறதுன்னா, அவன் அல்ப விஷயத்தை ஆசைப்பட்டான்னாக்க அவனுக்கு என்ன கதி கதின்னா கீழ் கதி தான் வரும், அதோ கதி தான் வரும். அது மாதிரி கூடாதுங்கிறார். அதுதான் இங்க அஸ்திரேனால் இதரஸ்ய புண்ணியஸ்யாபி அனிஷ்ட பலத்துவ சாமியா, அனிஷ்ட பலத்துன்னா அதுக்கு சமமா இருக்குது. பாபகர்மா பலத்தை எப்படி நம்ம விரும்ப மாட்டோமோ அந்த மாதிரி புண்ணியகர்மா அவனுடைய பலத்தையே விரும்பக்கூடாது. ஏவம் அஸ்லேஷ விநாசோ, ஏவம்னு சூத்திரக்காரர் இருக்குது சூத்திரத்துல. அதனால அஸ்லேஷ விநாசோ, ஒட்டவும் ஒட்டாது, விநாசம் நாசமும் அடைஞ்சிடும். அதாவது உத்தர அகங்கள் ஒட்டாது, உத்தர புண்ணியங்கள் ஒட்டாது. அந்த மாதிரி பூர்வ அகங்கள், பூர்வ பாபம், பூர்வ புண்ணியங்கள் அவைகள் நாசத்தை அடைஞ்சிடும். ஆனால் முன்னாடி கேட்டோம் பாருங்க, பிரம்ம வித்தியக்கோசரம் பிருஷ்டி வேணும், மழை வேணும், அன்னம் வேணும் அப்படின்னு கேக்குறானு, அதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டாக்க, வித்யானுகுணசியதோ விருஷ்டி அன்ன ஆரோக்கியாதி பலசிய, மழை வேணும், அன்னம் வேணும், போக்கியங்கள் அது மாதிரி ஆரோக்கியம் வேணும், இவைகள்லாம் இந்த பலன்லாம் இருக்குதே இதுக்கெல்லாம் சரீர பார்த்தாது ஊர்வம், சரீர பார்த்தாது இந்த உடம்பு வேடுது பாருங்க, அதுக்கு அப்புறம் ஊர்வம், அதுக்கு மேல அனிஷ்டத்வாத் அஸ்லேஷம். உடம்ப காப்பாத்திக்கிறதுக்கோசரம் தான் ஜலம் வேணும், அன்னம் வேணும், ஆரோக்கியம் வேணும்லாம் கேக்குறோம். உடம்ப காப்பாத்திக்கிறதுக்கு தான், ஏன்னா இந்த உடம்ப வச்சுட்டுதான் சரீர மாத்தியம் கொள்ள தர்ம சாதனம் அப்படின்னு பண்றோம். அதனால அது அப்ப தேவை. உடம்பையே விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இவன்தான் மோட்சத்துக்கே போறானே, மோட்சத்துக்கு பின்னாடி சொல்ல போற நாலாம் பாதத்துல, இவன் போனான்னாக்கா அங்க இவனுக்கு உடம்பு இருக்குதா இல்லையா, உடம்பு உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, இவன் இஷ்டப்பட்டான்னா உடம்பு உண்டு, இவன் இஷ்டப்படலைன்னா உடம்பு கிடையாதுன்னு சாதிக்க போற. ஆகையினால இந்த உடம்பே விட்டுடுறானே, உடம்பையே விட்டான்னா அதுக்கு அவனுக்கு என்னத்துக்கோசரம் ஜலம், என்னத்துக்கோசரம் இது அன்னம், எதுக்கோசரம் ஆரோக்கியம், உடம்புக்கு தானே ஆரோக்கியம், ஆத்மஸ்வரூபத்துக்கு எந்த விகாரமும் கிடையாது, எந்த கெடுதலும் வராது ஆத்மஸ்வரூபத்துக்கு. அதனால அவன் எதுக்கு இதெல்லாம் விரும்ப போறான், அதனால அவனுக்கு அனிஷ்டமா போயிடுச்சு. அனிஷ்டமா போயிடுறதுனால சரீர பாதம், சரீரத்தை
விட்டுட்டானா சரீரம் படுத்துனாக்க அப்போ அனிஷ்டத்வாத அஸ்லேஷ இவனுக்கு ஒட்டவே ஒட்டாது. அந்த சமயத்தில் அது படு வித்யை எப்ப அனுஷ்டிக்கிறானோ இந்த உடம்போட தான் வித்யை அனுஷ்டிச்சாகணும். அந்த சமயத்துல மாத்திரம் ஏன்னா இந்த சுகதுக்கங்கள்லாம் இருக்கும் இல்லையோ இதெல்லாம் பிராரப்த கர்ம விஷயமா தான் இருக்கு. பிராரப்த கர்ம விஷயமா இருக்கிறதுனால இந்த உடம்புல ஜாக்கிரதையா நம்ம காப்பாத்திக்கணும். அதுக்கோசரம் அது அடுத்த அதிகாரம் சொல்ல போற. ஆகையினால இந்த உடம்ப காப்பாத்திக்கிறதுக்கோசரம் அது உடம்பே போயிடுச்சுனாக்க இவனுக்கு எது அது எதுக்கு அந்த புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் தேவையில்லையே. அதனால அவைகள்லாம் போயிடணும். ஆகவே புண்ணிய கர்மா கூட பாப கர்மாவனாலதான் சொல்லப்படுறது, பாப சப்தத்தினாலதான் சொல்லப்படும். ஏன்னா அது நமக்கு அனிஷ்டமானது. அதனால இந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்க ஆரம்பிக்க தேவை இவன் இதுக்கு முன்னாடி பண்ணின புண்ணிய கர்மாக்கள்லாம் நாசத்தை அடைஞ்சிடும். பின்னாடி பண்ண கர்மாக்கள்லாம் ஒட்டாது. இது பாபகர்மாவுக்கும் அப்படிதான், புண்ணிய கர்மாவுக்கும் அப்படிதான். அதனாலதான் அடிக்கடி பாஷ்யகாரர் சாக்கியத்தை புண்ணிய பாப ரூப கர்மா அப்படின்னு சொல்ற. புண்ணிய பாப ரூபமான கர்மா அது நாசத்தை அடையும் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் சொல்றது. அப்படிங்கறத இந்த அதிகரணத்தினால இதர அதிகரணத்தினால சாதித்த அஸ்மத் குரு பரம்பராயே.